ஐஎஸ் நாம் வந்து வீடியோவில் அதை பற்றி போக போகிறதுனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து கேஷ் வித்ட்ரால் ஸ்லிப்பை எப்படி ஃபில் பண்ணுற பற்றி பவர்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேஷ் வித்ட்ரால் ஸ்லிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட பிரான்ச் வந்து எழுதிக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் வந்து மதுரையில் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மதுரை வந்து எழுதிருக்க வைக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மதுரை. மேலே வந்து பார்த்திங்கன்னா டேட், இன்றைக்கி என்ன டேட்டோ அதை வந்து எழுதிங்க, கரெக்டாக இன்றைக்கி உள்ள டேட்டை வந்து எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து பார்த்திங்கன்னா ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்பர்ஸில் வந்து எழுதியிருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெட்டர்ஸில் வந்து எழுதணும். 1000 ருபீஸ் ஒன்லி வந்து எழுதியிருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு கணக்கு எண், சேவிங் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் வந்து எழுதணும். உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் உள்ள அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக வந்து எழுதிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுங்க, ஓகே, உங்கள் கையொப்பம் சைன் பண்ணிடுங்க. அடுத்து ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பை வந்து பார்த்திங்கன்னா திருப்பினிங்கன்னா இங்கிட்டு இங்கே ஒரு சிக்னேச்சர் சைன் வந்து பண்ணிடுங்க, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.